ஹலோ வீஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பருப்பு முடக்கத்தான் கீரை கடையிலும் பார்க்க போகிறோம். நல்லா பொறிச்சு ஆஞ்சி தண்ணியில் அலசி நல்லா அலசி, ஏன்னா இது கொடி படந்துட்டு இருக்கும், கீழே மரம் செடி கொடியில் படந்துட்டுருக்கோம், கீழே நிலத்தில் படந்துருக்கோம், மண் நிறையா இருக்கும். நல்லா அலசி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ சட்டியில் தான் குழம்பு வைப்போம். சட்டியில் அரை கப்பு துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. இதில் இப்போ என்னென்ன சேர்க்கணும்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் இதில் போட்டு மூடி வச்சா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வதக்கி இந்த பருப்பில் போட்டுடணும். திரும்ப வேறு எண்ணெயில் வதக்கக்கூடாதுங்க, விளக்கெண்ணெயில் வதக்கணும். இந்த முடக்கத்தான் கீரையை விளக்கெண்ணெயில் வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் உள்ளே போடணும். ஏன்னா இது கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா குழம்பு கசக்கிற மாதிரி, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முகத்தை சுளிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இது போட்டு, கூட ரெண்டு தக்காளி இதையும் வதக்கி உள்ளே போட்டுடணும். இதெல்லாம் நல்லா வந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கடுகுழுந்த பருப்பு போட்டு தாளித்து எடுத்தங்கன்னா பருப்பு முடக்கத்தான் கீரை கடைசல் ரெடி ஆகிடும். இதெல்லாம் தேவையான பொருட்கள். இதை எப்படி வதக்கி உள்ளே போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்டியில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு, ஏன்னா கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும். பருப்பு வந்து வாயு, அது வந்து கண்டிப்பாக பூண்டு தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். எப்போவுமே பருப்பில் வந்து பூண்டு நிறையா சேர்த்துக்கணும். அப்புறம் வரமிளகாய், குறிப்பாக சின்ன வெங்காயம், இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கூடாது, ஏன்னா ஒரு வளவளப்பாக இருக்கும். நீங்கள் பருப்பெல்லாம் குக்கரில் வச்சு பார்த்துருப்பீங்க, குக்கரில் நீங்கள் ஒரு நிதானமாக ஒரு ரெண்டு விசில் விட்டால் தான் சுமாராக இருக்கும். அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா அந்த பருப்பு வளவளன்னு இருக்கும், ஒரு மாதிரி கிசில் மாதிரி. அதனால் குக்கர்லேயே வச்சா கூட அதிகபட்சம் ரெண்டு விசில் தாங்க, ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா பருப்பு அந்த அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே குறைஞ்சிரும். பாருங்கள், இதை நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சம் பாருங்கள் விளக்கெண்ணெய், கொஞ்சமாக விளக்கெண்ணெய். நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் விட்டு இந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக குள குளன்னு சூப்பராக இருக்குங்க. அந்த தண்ணியில் புளி போட்டு ரசம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு வேதுங்க. இந்த பருப்பு வெந்துட்டுருக்கிறப்போ உள்ள இந்த தக்காளி போட்டுடணும். ரெண்டு தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டோங்களா. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்க மேலே பாருங்கள், இது மாதிரி சட்டிக்கு மேலே ஒன்று கொடுப்பாங்க, அது அப்பப்போ நம்ம மேலே தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா நமக்கு சுடு தண்ணி தேவைன்னா எடுத்துக்கலாம். இந்த தண்ணியும் அலசி சுத்தமாக ஊற்றிடலாங்க.
இப்போ இதில் என்ன ஊற்றணும்னா, பாருங்க விளக்கெண்ணெய். நம்ம இதுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ கூடாதுங்க, இந்த விளக்கெண்ணெயில் தான் வதக்கணும். எப்பவுமே ஏன் துவரம் பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுறோம்னா, இந்த சிறுபருப்பு நம்ம பாசிப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது குளிர்ச்சி. இந்த துவரம் பருப்பு வந்து சூடு, அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக தான் விளக்கெண்ணையும் விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் வச்சா குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. விளக்கெண்ணையும் பயங்கரமான சூடு. இந்த என்னமோ சொல்லுவாங்களே, இந்த வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும்னு, அது மாதிரி சூட்டை சூட்டால் தான் தணிக்க முடியும். அதனால தான் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு துவரம் பருப்பு வேக வைப்பாங்க. இப்போ பாருங்கள், இந்த விளக்கெண்ணெயில் இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா வதக்கணும். முடக்கத்தான் கீரைக்கு அவ்வளோ பவர் இருக்குதுங்க. இப்போ முடக்கு வாதத்தை அது தணிக்கிறதுனால தான் அதுக்கு வந்து முடக்கு அரைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லா வதக்கிங்க. வெளிநாட்டுனா இந்த முடக்கு வாதத்துக்கு இதை நல்லா நிழலில் உலர்த்தி பதமாக காய வச்சு இதே மாத்திரைங்களாகவே கொடுக்குறாங்களாம். காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று போட்டுக்கிட்டா 6 மாதத்தில் எவ்வளோ பெரிய முடக்கு வாதம் சரியாயிருதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாதுங்க. ஆனால் இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு அது வர்றதுக்குண்டான வாய்ப்பு குறைவாக போயிடும். பாருங்கள், இதை நல்லா எண்ணெயில் வதக்குறோம். இது அப்படியே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வதக்கி கை கால் மூட்டு ஒழிக்குது அப்படிங்கிறவங்க, இத்தனையெல்லாம் பருப்புக்குள்ளே போடுறது வந்து ஒரு குழம்புக்காக செய்கிறோம். இதை நோய்க்காக பண்ணும்போது நம்ம இதை அப்படியே எடுத்து நல்லா விளக்கெண்ணெய் போட்டு வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வாயில் மெண்டு தண்ணி ஊற்றி முழுங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இதையும் எடுத்து பருப்புக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். அப்புறம் எப்படி கடைஞ்சி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேங்க. இதை பாருங்கள், இதை கடைஞ்சிட்டோம். நல்லா மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அடுப்பில் கொதிக்கிறது, அடுப்பில் வச்சாச்சு. ஏன்னா வேற ஒன்றில் தாளித்தோம்னா குழம்பு கெட்டு போயிடும். வேற ஒன்றில் இதில் தாளித்து இதில் எடுத்து கொட்டிட்டோம்னா சட்டியில் குழம்பு கெடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில வர மிளகா பச்சை மிளகா வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னால் விளக்கெண்ணெயை பற்றி இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறேன். விளக்கெண்ணெய் நல்லா சூடு பிடிச்சிக்குங்க. வெய்ய காலத்துலலாம் ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தால் அது குழந்தைங்க சூடு பிடிச்சிக்குன்னு ரொம்ப அழுவாங்க. அப்போ ஒரு 4 சொட்டு விளக்கெண்ணெயை தொப்புளில் விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டு கொஞ்சம் உள்ளங்கையில் உள்ளங்காலில் கொஞ்சம் தலையில் உச்சியில் குழந்தைங்களுக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் சரியாயிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கொத்தமல்லி கீரையை உள்ளே போட்டால் சீக்கிரமாக குழம்பு கட்டிடும். இதில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி அந்த ஈரப்பதை போகுதுன்னு போட்டிங்கன்னா குழம்பு கெடாமல் இருக்கும். இப்போ கொட்டியாச்சுங்க. இப்போ இந்த பருப்பு வடித்த தண்ணி பாருங்கள், இப்படி குழப்பலாம் இருக்குதுங்க. இதை அலசி இதில் ஊற்றிட்டேங்கன்னா இப்போ பருப்பு கீரை கடைசல் ரெடிங்க. இது இப்படியே சட்டியோடு வச்சுட்டேங்கன்னா குழம்பு கெடாமல் இருக்கும்.
அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், கஞ்சி வடித்த சாதம், முடக்கத்தான் கீரை, பருப்பு, கீரை கடைசல். இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு இதுதாங்க.